நான்கு பேர் மீது கர்நாடக வனத்துறை துப்பாக்கிச்சூடு நடத்திய நிலையில் மேட்டூரை சேர்ந்த மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தி அறையிலிருந்து ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம் முழு விவரங்கள் என்ன. அதாவது மேட்டூர் பகுதியிலிருந்து பாலாற்றின் வழியாக கர்நாடக வனப்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக அங்கு சென்றவர்கள் காண மாயமானார்கள் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. இதில் குறிப்பாக ராஜா 37 வயதான மீனவரான ராஜா அவர் இரண்டு நாட்களாக காணாமல் இருந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது கர்நாடக வனப்பகுதியில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தினுடைய நேரு தாலுகாவை சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் தற்போது வழக்கு பதிவை செய்து அதற்கான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதனுடைய அறிக்கையின் விவரங்களை தான் நாம் தற்போது முழுமையாக பார்க்க இருக்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் சம்பவம் நடந்தது 14 நள்ளிரவு 12:30 1:30 நடந்திருக்கிறதாக இந்த கிடைத்திருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் வனப்பகுதியில் பாலாறு வனல் பகுதி காயல் அதாவது தமிழக எல்லையிலிருந்து காயல் வனப்பகுதி பாலாறிலிருந்து படகுகள் மூலமாக இந்த நான்கு மீனவர்களும் காயல் வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே பாதுகாப்பு ரோந்து பணியில் இருந்த வனத்துறையினர் இந்த நால்வரையும் பார்த்திருக்கிறார்கள். அப்போது திடீரென்று வனத்துறை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பிற்காக வானத்தை நோக்கி சுட்டதாகவும் அப்போது திடீரென்று சத்தம் எதுவும் இல்லாமல் ஓய்ந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இரவு நேரமாக இருந்ததால் டார்ச் லைட் அடித்து பார்த்தபோது ஒரே ஒரு நபர் மட்டும் அங்கே இருந்ததாகவும் மேலும் அவர்கள் வேட்டையாட தான் வந்திருக்கிறார்கள். அந்த படகில் வனவிலங்கில் வேட்டையாடப்பட்ட மாமிசம் மற்றும் வனவிலங்குக்கு விஷம் வைப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த சில பாஸ்பரஸ் போன்ற அமிலங்களும் அந்த படகில் இருந்ததாகவும் வனத்துறை அதாவது கர்நாடக வனத்துறை இந்த வழக்கு பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தேடி பார்த்தபோது காலை நேரத்தில் ஒரு நபர் மட்டும் இறந்து கிடந்தார் என்று கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் இந்த எஃப்ஐஆரின் மூலம் முதல் தகவல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சடலமாக மீட்கப்பட்டிருப்பவர் தமிழகத்தை சேர்ந்த 37 வயதான ராஜா. இவருடன் சேர்ந்த மூன்று நபர்களும் ஆற்று பகுதியை நீச்சல் அடித்து தப்பி சென்றிருக்கலாம். இவர் மட்டும் அந்த துப்பாக்கி சூடில் சிக்கியிருக்கலாம். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் நாங்கள் துப்பாக்கி பிரயோகித்தோம் என்று கர்நாடக வனத்துறையினர் இந்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். ரகுவன், தற்போது இது வந்து இரு மாநில எல்லைக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இது குறித்து தற்போது அந்த காவல்துறையினர் ஏதேனும் தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்களா தமிழக காவல்துறையினரிடம்? தற்போது இது குறித்து தமிழக காவல்துறை என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? மேலும் அந்த உடல் மீட்கப்பட்டதா, பிரேத பரிசோதனைக்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, அது குறித்தான விவரங்கள் என்ன? கடந்த நேற்றிலிருந்து பார்த்தோம்னா இது தொடர்பாக மீனவர் மாயமானது தொடர்பாக முழுமையான தகவல் எதுவும் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் தற்போதுதான் மீனவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பது அவர் ஆற்றில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் அவருடைய சடலம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. இது இரு மாநில எல்லைகளில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பாலாறு வழியாக கர்நாடகத்திற்கு செல்வதற்கும் கர்நாடகத்திலிருந்து பாலாற்றின் வழியாக தமிழக எல்லையில் வருவதற்கும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு போக்குவரத்தும் தடைபெற்றிருக்கிறது.